கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் பற்றின அப்டேட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில காயின்ஸை பற்றின அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோடைய கமெண்ட்டில் 2-3-4 நாளாகவே கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி இடையில வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், பட் டைம் இல்லை, அதனால் போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து அந்த அவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்த சில காயின்ஸை பற்றின ப்ரைஸ் அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 21,342 அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பிட்காயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று நம்ம சொன்ன விஷயம் என்னென்னா, 21,600 வரைக்கும் போகலாம், பெரிய முன்னேற்றம் இருக்காது, ஃப்ளாட் மோட் அல்லது அப் ட்ரெண்டுங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தோம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 21,600 சொன்னேன். ஸோ இப்போ வந்து 84 பாயிண்ட் சேர்த்து 684 வரைக்கும் போயிட்டு நம்ம சொன்ன மாதிரி விக் வச்சுட்டு மறுபடியும் கீழே இறங்கியிருக்கு. இப்போ இருக்கிற பேட்டர்ன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆகுது. இதை வச்சு நம்ம டெசிஷன் எடுக்க முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா மார்னிங் 5:30 வரைக்கும் டைம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிட் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸில் கண்டிப்பாக ஏதாவது மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃப்ளக்சுவேஷன்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இனிமேல் அடுத்த கட்டமாக எப்படி மூமெண்ட் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மறுபடியும் அது வந்து ஃப்ளாட் மோடை விட்டு வெளியில் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. பட் வந்து இருந்தாலுமே அடுத்த நாளைக்கு வந்து மதியத்துக்கு மேலே கொஞ்சம் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து அதுவுமே ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாத சுச்சுவேஷன். பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த கேண்டில் எடுத்து பார்த்திங்கனாலுமே எல்லாமே ஃப்ளாட் தான். முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா டோஜி, நான் வந்து லாங் லெக்கு டோஜி, ஸ்பின்னிங் டாப்பு, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா? அண்ட் அடுத்தது, சரி இறங்குனுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு இறங்கலாம்ங்கிறத நம்ம நேற்றே சொல்லிட்டோம். பட் அது திருப்பி திருப்பி நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கணுங்கிறது இல்லை. ஒரே நாளில் நான் சொல்கிறது எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சில பேர் அதை ஃபுல்லாகவே வீடியோ என்னென்னே கவனிக்கிறது இல்லை. நான் கொடுக்குற கண்டிஷன் எல்லாமே நாளைக்கு அதிகபட்சமாக ஈவினிங் வரைக்கும் தான். ஓகேங்களா? நம்ம சொல்கிற விஷயம் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தான். அடுத்த அப்டேட் வந்து அடுத்தது வந்துடும். ஏன்னா சில பேர் அதை ஒரு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் டவுன் ஆச்சு அப்படின்னா, நம்ம நேற்றே ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம். பட் இதில் வந்து மாற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இறங்குற மாதிரி தெரியல நாளைக்கு வரைக்கும் சொல்கிறேன். ஸோ 20,700 தான் மறுபடியும் அதே டார்கெட் தான் நான் கொடுக்குறேன். அதுக்கு மேலே இறங்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கோங்க. அண்ட் அடுத்த கட்டமாக வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா, இந்த இதெல்லாம் 21,700 அப்படிங்கிற லெவல் அளவுக்கு வேணால் போகலாம். ஓகேங்களா? இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 21,700ங்கிறது எனக்கே சாட்டிஸ்ஃபைடு இல்லாத வேல்யூ தான். காரணம் என்னென்னா, என்ன வேணாலும் மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கு அடுத்த கட்டமாக அப்படி நடக்கலை, நாளைக்கு வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னா, மேபி அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ரைடே வந்துடும். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஃப்ரைடே வரும்போது சாட்டர்டே வழக்கம் போல் மந்தமாக தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ இந்த வாரமே முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ மேபி நாளைக்கு அல்லது நாளானைக்கு கொஞ்சம் மேலே போச்சுன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் இதே ஃப்ளாட் மோடே கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். ஓகேங்களா? அண்ட் ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வைஸ் பார்த்தீங்கனாலுமே எல்லாமே பை பண்ணுற பொசிஷனில் தான் இருந்துகிட்ருக்கு. பட் பையர்ஸ் வந்து அதிகம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, செல்லர்ஸ்கடைய கண்ட்ரோலுக்கு போகாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லாகவே பையர்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செல்லிங் வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிச்சதுன்னா ப்ரைஸ் இன்னும் இறங்கியிருக்கும். பட் கீழே இறங்குறதுக்கும் விடலை, மேலே போகிறதுக்கும் விடலை, இந்த லெவலில் தான் போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த லாங் லெக்ட் டோஜியெலாம் ஃபார்மேஷன் அடிக்கடி வர்றதுக்கான காரணம். ஓகேங்களா? சரி, இது போதும் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் சில காயின்ஸ் வந்து பற்றி கேட்டிருந்தாங்க, அது என்னங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நேற்று போட்டிருந்த கமெண்ட்லேருந்து எடுத்தது, இந்த ரேடியோ காக்கா காயின் பற்றி கேட்டிருந்தாங்க. அது வந்து என்ன ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி என்ன சுச்சுவேஷனுங்கிறத சொல்லிடுறேன். அது வந்து சாட்டிஸ்ஃபைடான ப்ரைஸ் அனாலிசிஸ் கரெக்டாக இல்லை. ஓகேங்களா? அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அந்த காயின் ப்ராஃபிட் ரேஷியோ பார்க்கும்போது 1 வருஷத்தில் 60% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஆல்டைம் லோவில் இருந்து தான். ஓகேங்களா? அதுவும் 9 மந்த்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டைம் ஹை போயிட்டு இப்போ 96%, கிட்டத்தட்ட 97% வந்து லோவில் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த காயினில் கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கலாம். மார்க்கெட் நார்மலானதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் உள்ள என்ட்ரி ஆகலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒஸ்ட்டான காயின் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன். அண்ட் இதில் இவங்களுடைய என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டிருந்தாரு. அவர் கேட்டிருக்கிறது இதெல்லாமே ஃபுல்லாகவே ரேடியோ காக்கா ஃபுல்லாகவே மெட்டாவர்ஸ் கான்செப்டில் தான் உள்ளே கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய என்எஃப்டி சேல்ஸ் நல்லாவே க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து மெட்டாவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டு மறுபடியும் அது ரொம்ப ஃப்ளாட் மோடுக்கு போயிடுச்சு. அதனால தான் இந்த காயின் டெவலப் ஆகிறதுக்கான காரணம். அடுத்தது வந்து ஓபி காயின் பற்றி கிட்டத்தட்ட 3-4 நாளாக கேட்டிருந்தார். ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தார்.
பட் என்னால் வந்து அந்த டைமுக்கு ஆன்சர் பண்ண முடியல, ரொம்பவே சாரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபி காயின் பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1.26 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ப்ராஜெக்ட் வைஸ் கேட்குறாரு, இது வந்து பக்காவான ப்ராஜெக்ட் தான், ஒஸ்ட்னே சொல்ல முடியாது. ப்ரைஸ் அனாலிசிஸ் பார்த்தீங்கனாலுமே ரீசெண்டாக லான்ச் ஆன ப்ராஜெக்ட்டுனால இதில் நம்ம பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி இதை குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகேங்களா, ஓபி ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஆப்டிமிசம் பொறுத்த வரைக்கும் பெரிய குறைகள் கிடையாது. அண்ட் ஆல் டைம் ஹையிலிருந்து 72% வந்து இறங்கியிருக்கு. அண்ட் 2 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து ஆல் டைம் லோ ஃபேஸ் பண்ணியிருக்கு, அப்போ பை பண்ணியிருந்தால் 213% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் Layer 2 பிளாக் செயின், அதாவது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டஃப் கொடுக்குற மாதிரி பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ் உள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓபி வந்து ஃப்யூச்சரில் டெவலப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டோட்டல் வேல்யூ லாக்கெட்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய $300 மில்லியன் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடான ப்ராஜெக்ட்டு, பட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிப் ஆகும்போது பை பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ காயின் பற்றின அனாலிசிஸ் கேட்டிருந்தார் இன்னொருத்தர். அந்த ஃப்ரீ காயின் பொறுத்த வரைக்கும் நான் முதல்லையே வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து சில ப்ரொமோஷன்ஸ் வந்து அதிக அளவில் போச்சு. ப்ரொமோஷன்னா பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, நிறைய பேர் வந்து அதில் அட்ராக்ட் ஆனாங்க, எல்லாருமே அதை பற்றி வாங்கலாம் அப்படிங்கிற தாட் இருந்துச்சு, அப்போ எல்லாருமே வாங்கியிருந்தாங்க. பட் இதில் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுங்கிறது ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உள்ள என்ட்ரி ஆக வேண்டாம் அப்படிங்கிற என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆல் டைம் ஹை போயிருக்கு, அப்போ இருந்ததுலேருந்து 99% வந்து லாஸ்டில் இருக்குது. ஸோ இந்த காயினில் ஒன்றுமே விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் அடுத்தது ஆல் டைம் லோவிலிருந்து 566% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5000%, இது கூட ஏற்றுக்கலாம். ஆனாலுமே வந்து ஆல் டைம் ஹையிலிருந்து 99.15 அப்படிங்கிறப்ப வந்து ஃபுல்லாக நல்லா பம்பிங் கொடுத்துட்டு எல்லாம் அப்படியே ரேட்டை வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காயினில் தான் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. அல்லது நல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்ச ட்ரேடராக இருந்தீங்கன்னா மட்டும் அந்த டைமுக்கு ட்ரேட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிக்கிங்க. லாங் டேர்முக்கு இதை வந்து ஹோல்டு பண்ணுறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஏன்னா சப்போஸ் ஆல் டைம் ஹையில் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட அமௌண்ட்டே இருக்காது இப்போ. ஓகேங்களா, ஸோ அதுக்காக சொல்கிறேன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதா கொஞ்சம் விலகியே இருங்க, பெரிய அளவில் ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்க வேணாம். அண்ட் அடுத்தது ஆல்ஃபா காயின் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த காயின் தான் கேட்டாரான்னு தெரியல, ஆனால் இதே டிக்கரில் 2-3 காயின்ஸ் இருக்குது. ஆல்ஃபா வெஞ்சரு, ஏன்னா கேபிட்டல் ரேங்கிங்கில் இருந்தனால இதாக தான் இருக்கும்னு நானே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். பட் இனிமேல் கேட்கும்போது கொஞ்சம் கிளியராக கேட்டிங்கன்னா உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஆல்ஃபா காயினை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹையில் 95% வந்து இறங்கியிருக்கு. அண்ட் அடுத்தது இதனுடைய ஆல் டைம் லோவிலேருந்து ஆல் டைம் லோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் போயிருக்கு, 410% தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அண்ட் இதனுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 73%. அண்ட் இதனுடைய கேபிட்டல் ஓரளவுக்கு இருந்தாலுமே இதனுடைய ப்ராஃபிட் ரேஷியோன்னு பார்க்கும்போது இன்னுமே வந்து அது பெரிய அளவில் பம்பிங் கொடுக்காம தான் இருக்குது. 95% அப்படிங்கிறப்ப கொஞ்சம் யோசித்து தான் செய்யணும். ஆல்ரெடி வாங்கியிருந்தால் நமக்கு வேறு வழி இல்லை, அல்லது டிசிஏ பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்கள், ஏன்னா வெளியில் வர்றதுக்கு பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா கொஞ்சம் இத்தனையோ டீசெண்டான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு டாப் 100 செலக்ட் பண்ணுங்கள், அல்லது 200 செலக்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அந்த 200லேயுமே ஏதாவது 1-2 குப்பைகள் இருக்க தான் செய்யும். குப்பைன்னு சொல்ல முடியாது, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அந்த ப்ராஜெக்டில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஏதாவது ஒரு ஹேக் ஆகும்போது அவங்க ரேங்கிங்லேருந்து இறங்கிரும். அண்ட் வந்து செல்லிங் வந்து அதிகமாக நடந்துச்சுன்னா சில காயின்ஸ் க்ளோஸ் ஆகிற லெவலுக்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் சொன்னோம்னு நினச்ச விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு மேலே கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் காயின்ஸ் பற்றின அனாலிசிஸ் வேணாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களை வந்துட்டுள்ளது நான் உங்கள் தாம். நன்றி.